स्वकान्तिकीर्ति व्रजमौक्तिकस्रजः श्रयन्तमन्तर्घटना गुणश्रियं कदाचिदस्य युवधैर्यलोपिनं नलोऽपि लोकाद् आशृणोत् गुणोत्करम். ஒரு பிளேஜியரிசம் பத்தி பேசுறச்சே, ஒரு கவியினுடைய ஒரு எழுத்துக்களை எடுத்துக்கொண்டு அதே எழுத்தை நம்மளும் யூஸ் பண்ணோம்னா அது ரொம்ப அதமமான ஒரு சம்வாதம் அப்படின்னு துன்யாலோகத்துல சொல்லுவார். சம்வாதகனா பிளேஜியரிசம்னு அர்த்தம். ஆர் சம்வததி, ஒரே மாதிரி பேசுறது. அதுக்கு தான் போன தரம் அந்த இதை சொன்னேன், ஹரஸ்து கிஞ்சித் பிரவிலுப்த தைரியஹான்னு சொல்றச்சே, அதை வேற விதமா மாத்தி இந்த இடத்துல வந்து யுவ தைரிய லோபினம்னுட்டு ஹர்ஷன் அதே வேர்ட்ஸை யூஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. சம்வாதகான்னு பேர் அதுக்கு தான். ஒரு போயட்டினுடைய ஐடியாவை எடுத்து இன்னொரு போயட் யூஸ் பண்ணா சில சமயம் அது வசதியா முடியும், சில சமயம் ரொம்ப அப்படியே காப்பி அடிக்கிற மாதிரி இருக்கும், பிரதிபிம்பம் மாதிரி இருக்கும், அது நல்லது இல்லை. யூ த போயட் ஹேஸ் டு இன்க்ளூட் ஹிஸ் ஓன் கிரியேட்டிவிட்டி இன் இட் ஆல்சோ. சரி, இப்போ கான்டெக்ஸ்ட் என்னன்னா, இங்கே நளனும் லோகாது அவளுடைய குணத்தை, அஸ்யாஹா குண உத்கரம் குண சமூகத்தை கேட்டான் அப்படிங்கிறதோட முடிச்சோம். கேட்ட மாத்திரத்துல இதுதான்டா சான்ஸ்னுட்டு மன்மதன் அவனுடைய மனதுக்குள்ள நுழைந்தானான். அது அடுத்தது. தமேவ ரப்த்வா வசரம் ததஹ ஸ்மர ஷரீர ஷரீர சோபாஜய ஜாத மத்சரஹ அமோக சக்தியா நிஜயைவ மூர்த்தயா தயா விநிர்ஜேதும் வியேஷ ஐஷதம். இத்தனை நாள் எல்லாரும் இந்த மன்மதனை வந்து நளனோட ரொம்ப கம்பேர் பண்ணி பேசிவிட்டா, நளன் இன்ஃபேக்ட் வந்து ஸ்மரன் மன்மதனை விட இன்னும் ஒசத்திங்கிற மாதிரி தானே பேசிட்டு இருக்கா. ஷரீர சோபா ஜய ஜாத மத்சரஹாவான், அவனுக்கு ஜலசி ஏற்பட்டு விடுத்தான். யாருக்கு? ஸ்மரனுக்கு, மன்மதன். சரி, இதுதான்டா சான்ஸ், இவனை நம்ம வந்து ஆட்கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவன் உள்ள புகுந்துட்டானா மன்மதன் இங்க. சோ ஷரீர சோபா, நளன் தன்னுடைய ஒரு ஷரீரத்தின் அழகினால் ஜய அழகினால் இவனை ஜெயித்து விட்டான். யார? மன்மதனை. மன்மத ஜெயிச்சத்தினால ஜாத மத்சரஹா ஸ்மரஹா, அதனால் ஏற்பட்ட ஒரு பொறாமையை கொண்டவனான ஸ்மரஹா மன்மதன் தமேவ அவசரம் லப்த்வா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துண்டு, அந்த சமயத்தை அந்த பிரசங்கத்தை அவகாசத்தை எடுத்துக்கொண்டு லப்த்வா மூர்த்தயா அமோக சக்தியா தயா நைஷதம் விநிர்ஜேதும் ஈயேஷ. இவன் நைஷதனை ஜெயிப்பதற்கு ஆசைப்பட்டான். எப்படி? நைஷதம் நளனை வினிர்ஜேதும் ஜெயிப்பதற்கு ஈயேஷ ஐச்சது, ஆசைப்பட்டான். எதை வைத்து கொண்டு ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டான்? இவனால வந்து டைரக்டா வந்து ஒரு இதை வச்சுட்டு வில்லையும் அம்பையும் வச்சுட்டு சண்டை போட முடியாதோ இல்லையோ, போரிட முடியாதோ இல்லையோ. அதனால இந்த தமயந்தி மூலியமாக அவனை ஜெயிக்க பார்த்தானான். அந்த தமயந்திக்கு அட்ஜெக்டிவ் போடுறார், அதுதான் தயாங்கரிச்சு தமயந்தியா சாதன பூதமா அதை வச்சுட்டு இருக்கார். இதுல காரக பிரகரணத்துல பார்த்தோம்னா ராமேண பாணேன ஹதஹா வாலிஹின்னு வரும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார், காரியேன காரணேனவா சக அப்படின்னுட்டு. ஸோ காரியம் சஹாங்கரிச்சு ராமேண சஹா வர்த்ததேன்னு சொல்றோம். ஒன்று, ராமேண ஹதஹாங்கரிச்சு ராமன் தான் கர்த்தாவா இருக்கான். ராமேண பாணேன ஹதஹாங்கரிச்சு பாணம் அங்க வந்து காரணமா ஆயிடுறது. ஓகே, அதுதான் சாதனம். சாதகத்தமம் கரணம்ங்கிறது தான் இங்க வந்து திருத்தியால போடணும், கரணத்தை. இங்க வந்து மன்மதன் பாணனையோ பாணத்தையோ வில்லையோ அதெல்லாம் உபயோகப்படுத்தல சாதனமா. இங்க அவனுக்கு கரணமா யாரு கிடைச்சான்னா தமயந்தி கிடைச்சா. அதனால தமயந்தியை திருத்தியா விபக்தியில போட்டு வச்சாருங்க. அந்த தமயந்திக்கு அட்ஜெக்டிவ் போடுறச்சே மூர்த்தையா நிஜயா மூர்த்தையா அல்லது நிஜயா அமோக சக்தியா மூர்த்தையா. ஸோ ஒரு ஒரு பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷமா ஒரு பர்சானிஃபிகேஷன் ஆஃப் ஹிஸ் ஓன் சக்தி. அந்த அவனுடைய தன்னுடைய சக்தியானது மன்மதனுடைய சக்தி எப்படி இருக்குன்னா அமோக சக்தி. மோகம்னா நிஷ்பலம், அமோகம்ங்கிறச்சே ஒரு சபலம், எந்த விதத்திலையும் நிஷ்பலமா ஆக முடியாத ஒரு சக்தி அவனிடத்துல இருக்கு. அது என்ன, தனுஷ் புஷ்பம் ஊர்வி தான் எனக்கு ஞாபகம் வரும். எப்பவுமே அந்த மன்மதனை பத்தி சொல்றச்சே, அம்பாளுடைய ஒரு கடைக்கண் பார்வை இல்லாத அவனால வந்து இந்த மாதிரி ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவனுடைய சாமக்ரி விசேஷம் அப்படி, எதுவுமே அவன்கிட்ட நிலைபெற்று இருக்காத ஒரு சாமக்ரி விசேஷம். கூட அவனுக்கு துணைக்கு 2 மாசம் மாத்திரம் இருக்கக்கூடிய வசந்தன், அந்த நான்கயிற்றோ மதுகர மயி,
பஞ்சவிஷிகாக இது உலகத்துல இருக்கக்கூடிய மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை ஜெயிக்கிறதுக்கு கையில அஞ்சே அம்பு வச்சுன்னு சுத்தின் இருக்கான் அந்த மன்மதன். அது கான்செப்டே பியூட்டிஃபுல் கான்செப்டு. அதை வந்து அபாங்காத்தே லப்த்வா ஜெகதித மனங்கோ விஜயதேம்பர், உன்னுடைய கடைக்கண் பார்வையிலிருந்து ஒரு ஒரு துளி அவனுக்கு கிடைச்சதுமா, அதனால அவன் இந்த உலகத்தையே ஜெயிச்சாம்பர். இங்க வந்து என்ன ஆயிடுச்சு, அமோக சக்தியான்னு அதுக்காக சொல்றேன். சபலமா எப்பொழுதுமே வந்து நிஷ்பலமாக ஆகாத ஒரு சக்தியை கொண்ட தன்னுடைய சக்தியானது மூர்த்திமத்தாக வந்து நின்னதுன்னால், ஒரு உருவம் எடுத்து வந்து எதிர்க்க நின்னதுன்னா பர்சானிபிகேஷன் எப்படி இருக்கும், அது தமயந்தி இல்லையா. ஏன்னா உலகம் பூரா வந்து சௌந்தர்யத்துக்கு பெயர் பெற்றவள் பைமீம் அபகாயன்னு சொல்றாரோ இல்லையோ, விஹாய பைமீம் அபதர்ப்பயாதயா. ஸோ அந்த விஹாய பைமியும் அபதர்ப்பயான்னு சொன்ன மாதிரி தமயந்திக்கு வந்து அப்படி ஒரு அழகு, ஆகையினால அவ வந்து மன்மதனுடைய ஒரு சக்தியே உருவெடுத்து வந்து நிக்கிற மாதிரி இருக்கா. அவளை வந்து கரணமா வைத்து கொண்டு அவ்வளவு அவ மூலியமாக தமயந்தியா நைஷதம் வினிர்ஜேதும் ஐயேஷ, யாருமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விடக்கூடாதும்பா. காத்துன்னு இருந்தாளாம் தசரதன் போகிறதுக்கு ரகுவம்சத்துல, காத்துன்னு இருந்தா அப்படியே வந்து எல்லாரும் எங்கடா சித்ரான்வேஷினகா ராஜ்யா ராஜானகாம்பர் ஒத்து, ஒவ்வொரு இந்த சுத்தி இருக்கக்கூடிய ராஜாக்கள்னா சித்ர அன்வேஷினகா, ஒரு ஓட்ட கிடைக்குமான்னு தேடிண்டு அந்த ஓட்ட வழியா எப்படிரா இவாளை அட்டாக் பண்ணி நம்ம வந்து ஆக்கிரமிச்சுருலான்னு பார்த்துட்டு இருப்பா ராஜாக்கள். அவளுக்கு சித்ர அன்வேஷினகா அந்த மாதிரி இருந்தான் இங்க மன்மதன் இல்லையா. என்னத்தினால அவனுக்கு அப்படி ஒரு பொறாம, சரீர சோபா ஜெய ஜாத மத்சரஹா ஸ்வரஹா அட்ஜெக்டிவ் வச்சார் பாருங்க. தன்னை விட வசத்தி மன்மதன்னை விட வசத்தின்னு பேர் பெற்றவன் நலன் இல்லையா. அவர் சொல்றாரு ஸ்ரீயாசிய யோக் ஒரு இடத்துல முன்னாடி சொல்லுவார், இந்த மன்மதனை விட இவன் வந்து அழகா இருக்கான் அப்படின்னு. ஸோ அதனால தமேவ ததஹா பிறகு ஷரீர சோபா ஜ, அந்த பிறகுங்கிறதுக்கு என்னன்னா ததஹான்னு இருக்கோ இல்லையோ அந்த ததஸ்மரஹான்னு, ததஹானா பைமியினுடைய தமயந்தியினுடைய குண உத்கரம் அஸ்ருணோத்து ஸோ ஸ்ரவணானந்தரம், அந்த முந்தின ஸ்லோகத்துக்கு அப்புறங்கிற அந்த சங்கதி கோத்துக்கணும் ஒரு ஸ்லோகத்துக்கும் இன்னொரு ஸ்லோகத்துக்கும். ஸோ ததஹா அவளுடைய குணங்களை கேட்ட பிறகு ஸ்மரம் ஸ்மரஹா மன்மதன் ஷரீர சோபா ஜய ஜாதமத்சரஹா, இவனை அழகை இவனுடைய அழகை விட வசத்தியான ஒரு அழகு அவன்கிட்ட இருக்குங்கிறதுனால இவனுக்கு பொறாமை, மன்மதனுக்கு பொறாமை கொண்ட இந்த மன்மதனானவன் தமேவ அவசரம் லப்த்வா அந்த அவகாசத்தை அடைந்து மூர்த்தையா நிஜயா அமோக சக்தியா இவ தயா, அது உத்பிரேக்ஷா அந்த இடத்துல அந்த இவன்னு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு உத்பிரேக்ஷா வந்துருத்தும். நிஜயா இவன் இருக்கு அமோக சக்தியா நிஜயா இவ மூர்த்தையா, அந்த பர்சானிபிகேஷன் ஆஃப் ஹிஸ் சக்தி அது மாதிரி இருக்கக்கூடிய தயா தமயந்தியா, தமயந்தியை வைத்து கொண்டு நைஷதம் நளனை வினிர்ஜேதும் ஈயேஷ ஜெயிப்பதற்கு ஆசைப்பட்டான். ஸோ இங்க உங்களுக்கு வந்து உத்ரேக்ஷா காவியலிங்கம், காவியலிங்கம் எப்படின்னா அவன் என்னத்துக்காக நலனை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டான் மன்மதன், அதற்கு வந்து சமர்த்தனம் ஜாத மத்சரஹா, ஷரீர சோபா ஜெய ஜாத மத்சரஹாங்கிறது காரணபூதமா ஆயிடுறது. இது எதை சமர்த்தனம் பண்றதுக்குன்னா அவன் வந்து நல பராபவம் ஐச்சதுங்கிறதுக்காக. ஓகேயா, அப்புறம் அந்த மூர்த்தையாங்கிற இடத்துல உங்களுக்கு உத்ரேக்ஷா வருது. இதுல ஆக்சுவலி வந்து வியதிரேகம் உங்களுக்கு வந்து துவனி, வெத்திரேக அலங்காரம்ங்கிறது துவனி. இவனை மன்மதனை விட நலன் வந்து சௌந்தர்யத்துல அதிசயமா இருந்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு வெத்திரேக அலங்கார துவனி. ஓகேயா, தமேவ லப்த்வாவசரம் ததஸ்மரஹா ஷரீர சோபா ஜெயஜாத மத்சரஹா அமோக சக்தியா நிஜயேவ மூர்த்தயா தயா வினிர்ஜேதும் இயேஷ நைஷதம். போட்டிருக்கா ஆலயஹான்னு ஒரு ரீடிங் இருக்கு,
பீமன் நிருபாத்மஜாலயஹ ஒரு ரீடிங் இருக்கு. மெயின் சென்டென்ஸ் இங்க தேன க்ஷமாபுஜா பீம நிருபாத்மஜாஸ்ரயா குணா ஸ்ரவணாதிதிஹி அகாரி. அவனுக்கு அவனுடைய அவளுடைய குணங்களை இந்த இப்போ காமன் வந்து ஜெயிச்சுட்டாங்கிறச்சு, அதை ஜெயிச்ச விதம் எப்படி, மன்மதனுடைய ஆசைகள் அவனுக்கு ஏற்பட்டது தமயந்தி இடம், தமயந்தியினுடைய சௌந்தரியத்தை பார்த்து அவன் வந்து மயங்கினான், பார்த்தோ கேட்டோ இவனுக்கும் சிரவணம் ஏற்படுறதோ இல்லையோ. ஸோ அதனால இங்கேயும் நாயக்கனை பொறுத்தவரையில் சிரவணத்தினால எப்படி அவனுக்கு ஒரு அனுராகம் ஏற்பட்டதுங்கிறதுனுடைய வர்ணனை. அதை வந்து மன்மதன் ஜெயிச்சுட்டான், ஸோ மன்மதனினால் அவனுக்கு வந்து ஏற்பட்ட அந்த சிரவணம் முதலிய விஷயங்கள், அந்த அனுராகம் எப்படி ஏற்பட்டதுங்கிறத சொல்றார். ஆங்கிளை மாத்திக்கிறார், ஒரே மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் நன்னா இருக்காது, புனருக்த தோஷம் சொல்லிடுவோமே நம்ம, இல்ல ஐடியாவை ரிப்பீட் பண்றாருன்னு. அது இல்லாத கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த தேனை, ஸோ தேனை காமனுக்கு லட்சியமாக இருக்கக்கூடிய இந்த க்ஷமாபுஜே புஜா ராஜாவினால், ஸோ இந்த தேன க்ஷமாபுஜா பீமநிருபாத்மஜாஸ்ரயா குணா ஸ்ரவண அதிதிஹி அகாரி. ஸோ ஸ்ரவண அதிதிஹி காதுக்கு விருந்தாளின்னு சொல்றச்சே, காதுப்பட அவளுடைய குணங்களை எட்ட வைத்தான் அந்த ராஜாவுக்கு. ராஜா வந்து அவளுடைய குணங்களை வந்து தன்னுடைய இன்னும் இன்னும் மேல மேல கேட்டா அப்படிங்கிறதுக்காக. ஸோ சில பேர்லாம் வந்து குணத்தை கேட்ட மாத்திரத்துல அப்படியே இந்த காதுக்குள்ள கூட போகல, அப்படியே வெள்ளப்பெடுத்துன்னு சொல்றமே, அந்த மாதிரி இல்லையா? ஸோ காதுக்கு அதிதியாக ஆக்கினான்னா அதிதிக்கு எவ்வளவு ஒரு பகுமானம் கொடுப்போமோ அந்த மாதிரி இவன் வந்து அவளுடைய குணங்களை அப்படி மனசுல வந்து அத்தனை ரெஸ்பெக்ட் கொடுத்தான்னு அர்த்தம் அவளுடைய குணங்களுக்கு. ஸோ தேன க்ஷமாபுஜா அந்த அரசனால் பீமன் நிருபாத்மஜாஸ்ரயா அல்லது பீமன் நிருபா நிருபா ஆத்மஜா ஆலயா குணா, அதை வந்து ஆசிரியமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய தமயந்தி, தமயந்தியை ஆதாரமாக வைத்து கொண்டிருக்கும் குணா நற்குணங்கள் சௌந்தர்யம் முதலிய குணங்கள் இவைகளானது ஸ்ரவண அதிதிஹி அகாரி அந்த ராஜாவினால் காது கேட்கும்படியாக செய்யப்பட்டது. அப்படின்னா ஹி ஹர்ட் இட் சஹா அஸ்ருணோ. இங்க வந்து ஸ்மரேணச்ச ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா துல்லிய யோகிதா அந்த இடத்துல அகாரிங்கிறது ஃபர்ஸ்ட் லைனுக்கும் போய் சேரும் அந்த வர்பு, செகண்ட் லைனுக்கும் அகாரிங்கிறத வந்து போட்டுக்கணும். ஓகேயா? இப்போ இங்க செகண்ட் லைன்ல என்ன எடுத்தது, ஸ்மரேண தத் உச்ச தைரிய வ்யய சம்ஹித இஷுணா ஸ்மரேண ச ஸ்வ ஆத்ம ஷராசன ஆஸ்ரயா அகாரி குணா ஸ்ரவண. இந்த இடத்துல எப்படின்னா மன்மதனும் என்ன பண்ணான், அவளுடைய குணங்களை, குணம்ங்கிறது இங்கே மௌர்வின்னு எடுத்துக்கணும், நான் கேட்டுன்னு எடுத்துக்கணும், இவனுடைய ஷராசன ஆஸ்ரயா குணா இவனுடைய வில்லிற்கு வில்லை ஆசிரியமாக ஆதாரமாக வைத்து கொண்டிருக்கும் குணகா அப்படின்னா நான் கயிறு. மன்மதன் என்ன பண்ணா அவனுடைய தைரியத்தை குலைக்கிறதுக்காக இவன் இங்க வந்து பானத்தை பூட்டினான். பானத்தை பூட்டுறதுக்கு வந்து இங்க ஒரு நான்கயிற்று வேணுமோ இல்லையோ, நான்கயிற்று ஏற்றப்பட்ட ஒரு வில்லு வேணுமோ இல்லையோ, அந்த நான்கயிற்றாக வைத்தது என்ன அவளுடைய குணம். அங்க எனக்கு குமாரசம்பவம் தான் ஏன் ஞாபகம் வருதுன்னா இந்த சீன் அப்படியே அந்த மூணாவது சர்க்கம் அங்க வந்து மௌர்வி த்விதீயம் என்பர், அவளுடைய காஞ்சி குணாசிரியம் மௌர்வி த்விதீயம் சகாரம்பர், இடுப்புல அவ கட்டியிருந்தாளாம் செயின், அந்த ஒட்டியானம் இருக்கோ இல்லையோ, ஒட்டியானத்தை வந்து இவன் பார்த்துட்டு, ஏன்னா இவனுக்கும் நான் கயிற்று வந்து மதுகர மயி இல்லையா, வண்டு வந்து திடீர்னு ஒரு க்ஷணத்துல ஓடி போயிடும், ஓடி போயிடுத்து, இந்த பேக்கப் பிளான் வேணுமோ இல்லையோ நமக்கு, பேக்கப்புக்கு எங்க வச்சான்னா அவ பார்வதி இடுப்புல கட்டின்ட்டு இருந்த அந்த ஒட்டியானம் தான் இவனுக்கு பேக்கப்பா நான் கயிற்று. அது அதே ஒரு ஐடியாவை எடுத்துட்டு இவன் வேற மாதிரி அதை வந்து அந்த பிளே இந்த வேர்ட்ஸ் ஸ்லேஷைய வச்சுன்னு சொல்றான். அவளுடைய குணங்கள்ங்கிறது இங்க குணகா, குணகாங்கிறது வந்து ஸ்லேஷையா உங்களுக்கு வந்து சௌந்தர்யாதி குணங்கள், இங்க மன்மதன் இடத்துல வந்து அதை மௌர்வி நான் கயிற்றா எடுத்துட்டு. ஸோ அந்த நான்கயிற்று இவன் வந்து வில்லுல ஏற்றுறது, ஏற்றி அதை வந்து கட்டி அந்த பானத்தை வைக்கிறதுங்கிறது என்னன்னா அந்த தது உச்ச தைரிய வ்யய சம்ஹித இஷுனா,
மன்மதனுக்கு அட்ராக்டிவ் என்ன? ததுச்ச ததுங்கிறச்ச இங்க தஸ்ய நளசிய நளனுடைய உச்ச தைரியம், தனக்கு ரொம்ப ஒரு பராக்கிரமம் ஒரு தைரியம் ஜாஸ்தி, கண்ட்ரோல் ஆஃப் சென்சஸ் ஜாஸ்தினெல்லாம் நினைச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நளனுடைய தைரியத்தை வியய நாசம் செய்வதற்காக சம்ஹித ஈஷுனா ஏற்றப்பட்ட இது பாணம், கையில அந்த அம்பை வந்து பூட்டியிருக்கான் வில்லுல. அப்படிப்பட்ட ஸ்மரேண மன்மதனாலும் என்ன ஸ்வ ஆத்ம ஷராசன, தன்னுடைய ஷராசன அம்பிற்கு ஆசனமாக இருக்கிறதுன்னா ஷராசனன வில்லு. ஸோ தன்னுடைய வில்லிற்கு ஸோ தது உச்ச தைரிய வியய சம்ஹித இஷுணா ஸ்மரேணச்ச ஸ்வ ஆத்ம ஷராசன ஆசிரயா குணஹா அகாரி. அவனும் என்ன பண்ணான்னா மன்மதனும் அந்த அவளுடைய குணங்களை தன்னுடைய நான்கயிற்றாக பண்ணான். அதுல அந்த ஸ்ரவண அதிதிகிங்கிறதையும் ரெண்டாவது தடவை எதுக்கு சேர்க்கணும்னா, ஸ்ரவணே காது வரையில் அந்த நான்கயிற்று இழுத்து தானே அந்த அம்பை விடணும். இது இப்போ நாட்டியத்துல உங்களுக்கு வந்து அந்த வில்ல வச்சுட்டு நான்கயிற்றை இழுக்கக்கூடிய ஒரு பாஸ்டர் பார்த்தோம்னா, அந்த நான்கயிற்றோட சேர்த்து அந்த வில்லு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு ரவுண்டா ஆயிடுமா அந்த வில்லு. அப்படி வந்து அவன் இழுத்து அம்ப விடணும்னு பேரு. அப்ப இழுக்கிறச்சே அந்த அந்த ரைட் கையை வந்து அந்த நான்கயிற்றை இழுக்கிறது வந்து காது கிட்ட வரைக்கும் வரும். அப்போ அந்த மௌர்வியானது குணஹாங்கிறது ஸ்வ ஆத்ம ஷராசனே ஷராசன ஆசிரயா குணஹா, தன்னுடைய வில்லில் இருக்கக்கூடிய குணம் நான்கயிற்றானது ஷரவண அதிதிஹி அகாரி ஸ்மரேண ஸ்மரணால் மன்மதனால் காதிற்கு அதிதியாக ஆக்கப்பட்டது அந்த நான்கயிற்று. அப்படின்னா ஸ்மரஹா குணம் ஷரவண பர்யந்தம் இழுத்தான் அப்படின்னு அர்த்தம். காது வரையில் அவன் அந்த இழுத்துட்டான்னா ஹி இஸ் ரெடி டு இது ஸ்ட்ரைக் நலன், அதுதாங்க. ஸோ இவளுடைய குணங்கள் அவன் நலனுடைய காது வரையில் எட்டினா மாதிரி இங்க மன்மதன் வந்து நலனுடைய தைரியத்தை வந்து நாசம் செய்வதற்காக இவனும் வந்து இவனுடைய அந்த மௌர்வீங்கிறத காது வரையில் இழுத்துட்டான், ரெடி டு ஸ்ட்ரைக். சரியா? அதான். ஸோ அகாரி தேன ஸ்ரவணாதிதிர் குணஹா க்ஷமாபுஜான் பீம நிருபாத்மஜாஸ்ரயா ததுச்ச தைரிய வியய சம்ஹிதேஷுணா. சம்ஹிதனா இது ஏற்றப்பட்டதுன்னு அர்த்தம், ஆரோபித தனுஷி ஆரோபிதான்னு அர்த்தம். சம்ஹித ஈஷுணா ஸ்மரேணச்ச ஸ்வாத்ம ஷராசனாஸ்ரயா. இங்கே அலங்காரம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்லேஷம் இருக்கு, சப்தஸ்லேஷம், உபமா அலங்காரம், ஸ்ரோத்ராதிதிஹி ஸ்ரவண அதிதிஹிங்கிறச்சு ஸ்ரவணம் வந்து காது வந்து அதிதி போல இருக்கு அந்த குணங்களுக்கு அப்படிங்கிறார். காவியலிங்கம் பெட்டர் துல்லிய யோகிதா இஸ் கரெக்ட். உங்களுக்கு புனருக்தவத் ஆபாசகாங்கிறது என்னன்னா, இந்த ஸ்வாத்ம ஷராசன இருக்கோ இல்லையோ அந்த இடத்துல ஸ்வசிய ஆத்மனஹா ஷராசனங்கிறது இருக்கு. அது வந்து ஆத்ம ஷராசன தன்னுடைய ஸ்வ ஆத்ம சேம் மீனிங். அதை வந்து எப்படி பிரிச்சுக்கணும்னா சு ஆத்மான்னு பிரிச்சுக்கணும், சுஷ்டு ஆத்மா ஸ்வாத்மான்னு பிரிச்சுக்கணும். அப்போ புனருக்தம் மாதிரி இருக்கக்கூடியதை சரி கட்டிடுறோம். சரியா? எப்படி விரோதாபாசம்ங்கிறது விரோத இவ ஆபாசத்தை தத் பரிகாரஸ்ட கிரியதேங்கிற மாதிரி இங்கே உங்களுக்கு வந்து புனருக்தவது ஆபாசத்தையேவ அதை பரிகாரம் பண்றதுக்கு நம்ம சுஷ்டு ஆத்மான்னு அதை வந்து சமாசம் மாத்தின்றணும். நெக்ஸ்ட் படிங்க. பூஷ்ய தீரஸ்ய ஜயாய சாஹசி ததா கலுத்யாம் விஷிகை சநாதயன் நிமஜ்ஜயாமாச யசாம்சி சம்சயே ஸ்மரஸ்திரிலோகி விஜயார்ஜிதான்யபி. மூன்று உலகத்தையும் ஜெயிச்ச புகழ் அவன்கிட்ட இருக்கு மன்மதன்ட்ட, ஆனாலும் அந்த யசஸ பூரா இங்க வந்து பணைய வச்சானா அவனை வந்து ஜெயிக்கிறதுக்காக. அமுஷ்ய தீரஸ்ய ஜயாய சாஹசி ஸ்மரஹா, ஒரு சாகசம் செய்யக்கூடிய அந்த ஸ்மரன்,
சாகசம்ங்கிறது இந்த அசட்டு தைரியம் வா, அதுதான் சாகசம்ங்கிறது. இது நலனா நலம் இல்லையா, கர்த்தவியம் அகர்த்தவியம் இதெல்லாத்தையும் யோசிக்காத செய்யக்கூடிய ஒரு கர்மாவுக்கு சாகசம்னு பேரு, இல்லைன்னா தைரியம்னு பேரு. தைரியமா செய்யக்கூடியது யத்னம் இல்ல அந்த மாதிரி பராக்கிரமம் அதெல்லாம் சொல்லிக்கலாம். சாகசம்ங்கிறது இந்த அசட்டு தைரியம்னு பேரு. இவனை போய் ஜெயிக்கணும்னு பார்த்தானே, அமுஷ்ய தீரஸ்ய ஜயாய சாகசி, அவனால எப்படி முடிஞ்சது அப்படின்னா, அந்த தமயந்தியினுடைய அழகு தான் அங்க வந்து காரணம். அந்த ஒரு அவ கொடுத்த தைரியம்தான் இவன் மறுபடியும் அவனை வந்து இது பண்ணான். அமுஷ்ய தீரஸ்ய ஜயாய சா, அவ்வளோ ஒரு இவன் கண்டிப்பா நைஷதக்காரன் வந்து காளிதாசன்னால பிரபாவிச்சிருக்கணும். அப்படி ஹி மஸ்ட் ஹவ் ஹேட் தட் எஃபெக்ட் இன் இஸ் மைண்ட் டு ரைட் லைக் திஸ்ன்னு எனக்கு தோன்றது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஸ்மரன் வந்து சாகசம் பண்றான், இவனை ஜெயிக்கிறதுக்காக தன்னுடைய புகழை வந்து பணையம் வைக்கிறான்னா, அப்படியே அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் சர்க்கம் ஃபுல்லா மனசுல வச்சுக்கணும். தேர்ட் சர்க்கம் எஸ்பெஷலி, நாட் செகண்ட், குமாரசம்பவத்துல இருக்கக்கூடிய மூணாம் சர்க்கம். அதுல சாபம் ஸ்ரஸ்தமபி ததர்ஷம், கையில இருந்து அப்படியே வெலவெலுத்து போய் இது வில்லு கீழே விழுந்துருத்தான் அவனுக்கு, மன்மதனுக்கு, சிவனை பார்த்த உடனே. அதுக்கப்புறம் இவ வரா, இந்த பார்வதி கிட்ட கிட்ட நெருங்க நெருங்க இவனுக்கு ஸ்லோ கான்பிடன்ஸ் பூஸ்டிங் ஆறுதான். அவளை பார்க்க பார்க்க இந்த மாதிரி ஒரு அழகு இருந்ததுன்னா கண்டிப்பா ஜெயிச்சுடலாம் சிவனை அப்படின்னு அவனுக்கு தைரியம் வந்து அவன் வில்ல திருப்பியும் எடுத்துக்கிறாங்கிறார். அது மாதிரி இங்க அமுஷ்ய தீரஸ்ய, இந்த தீரனான இந்த நலனை ஜெயிப்பதற்காக ஜயாய சாகசி ஸ்மரஹா, ஒரு சாகசம் புரியக்கூடிய ஒரு அதாவது விமர்சியக்காரின்னு யோசிச்சு செய்யறது, அவிமர்சியக்காரினம்னா என்ன நடக்க போறதுங்கிற அந்த கான்சிக்வன்சஸையே திங்க் பண்ணாத வில்ல எடுக்கிறான் பாருங்க, அவனுக்கு சாகசின்னு பேர். ஸோ சாகசி ஸ்மரஹா, அப்ப என்ன பண்ணான், ததாகலு அப்பொழுது ஜியாம் விஷிகைஹி சனாதயன்னு, ஜியாம் நான்கைற்றை, விஷிகைஹி பானைஹி பானங்களினால், சனாதயன்னு சேர்த்து கொண்டு அந்த நான்கைற்றுல வில்லை வைத்து வைத்தவனாக என்ன பண்ணான், த்ரிலோகி விஜய அர்ஜிதானி யசாம்சி சம்சயே நிமஜ்ஜயாமாச கலு, சம்சயேன சந்தேகம்னு எடுக்கிறார். இங்க வந்து தன்னுடைய மூன்று உலகத்தையும் ஜெயித்த புகழ் இருக்கோ இல்லையோ அவனுக்கு, அந்த மூன்று உலகத்தையும் ஜெயித்ததன் புகழை இங்க சம்சயே நிமஜ்ஜயாமாச, சந்தேகத்தில் வைத்தான்னா ஒரு பணையம் வச்சாங்கிற மாதிரி எடுத்துக்கணும். மன்மதன், ஆமா, எப்படியாவது இவனை ஜெயிச்சுடணும்னா என்னுடைய என்டையர் கீர்த்திய நான் வந்து இங்க பணையம் வைக்கிறேங்கிற மாதிரி அது புரிஞ்சுட்டோம்னா பெட்டர். ஏன்னா சம்சையே அஸ்தின்னா என்ன, அவன் வந்து அதுவும் நல்லாதான் இருக்கு, எப்படின்னா மூணு உலகத்தையும் ஜெயிச்சானா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வர்ற அளவுக்கு ஆயிடுறதான். இந்த தீரனை இவன் ஜெயிக்கணும்னு வந்து பானத்தை விஷிகைஹி சனாதயன்னு, வேற விஷிகம் சனாதய விஷிகேன சனாதயன்னு இல்லை, எல்லா அஞ்சு பானத்தையும் சேர்த்து வச்சாதான் இந்த மாதிரி ஒரு தீரனான ஒரு பர்சனாலிட்டினால நான் வந்து நம்மளால வந்து ஜெயிக்க முடியும். எந்த ஒரு பெண்ணையும் பார்த்து அவன் மயங்காதவன், இந்த தமயந்திய பார்த்து மயங்க வைக்கணுங்கிறச்சு அவனுக்கு அஞ்சு பானத்தினுடைய ஒரு சகாயமும் தேவைங்க. அதனால விஷிகைஹி சனாதயன்னு அப்படி அவன் எஃபர்ட் போடுறான்னா இந்த மன்மதன் கண்டிப்பா இவன் மூணு உலகத்தையும் ஜெயிச்சாங்கிற புகழ் இப்ப சந்தேகத்துல ஆயிடுத்தோ இல்லையோ இல்லையா அப்படின்னு கலுவனு கேட்டுக்கிறார். ரைட், மூன்று உலகத்தையும் ஜெயித்து சம்பாதித்த யசாம்சி புகழ்களானது சம்சயே நிமஜ்ஜயாமாச ஒரு சந்தேகத்திற்கு இடமாக ஆக்கிவிட்டான் மன்மதன். நிஜமாவேதான் இவன் ஜெயிச்சானான்னு ஒரு டவுட் வந்துடுறது எல்லாருக்கும் இல்ல. அந்த த்ரிலோகிங்கிறச்சே த்ரிலோகி இவர சிவன், அவனுக்கு வந்து சிவனையும் ஜெயிச்சாங்கிற பேரு தானே அவனுக்கு சாகசம், அதனாலதானே அவனை சாகசின்னு அவங்க வந்து அட்ஜெக்டிவ் போடுறார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அது பரிகர அலங்காரம் போட்டிருக்காரோ இல்லையோ எடுத்துக்கோங்க, சாகசிங்கிற வேர்டு அவனுக்கு போட்டதன் காரணமே என்னன்னா, அவர் சிவன் வந்து கேனாபி காமேன தபஸ்டார உட்கார்ந்து இருக்காரு, அவர் மாட்டுக்கு ச தேவதாரு த்ரும வேதிகாயாம்னு யாருமே கிட்ட நெருங்க முடியல. அந்த இடத்துல வந்து இந்த பூதகணங்கள் எல்லாரையும் மா சாப்பலாய அப்படின்னுட்டு நந்தி வந்து மூக்களை விரல வச்சுட்டு சொன்னாராம், எல்லாம் பெசாத இருங்கோ
கொட்ட உட்காரணும், ஏன்னா சிவன் தபஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு. அப்படி ஒரு ஆமா ஒரு பயங்கரமான ஒரு ஒரு சீன் அது. அந்த இடத்துல இது வந்து லூஸ் ஆட்டம், அதாவது சொல்லக்கூடாது பாவம் மன்னத்தனை. குறியாம் ஹரஸ்யாபி வினாகவானேர் தைரியச்சுதிம் கேமவதன்வினாங்கிறான் புஷ்பதன்வாவன். ஹரஸ்யாபி பினாக பாணே, பினாக்கியா இருந்துட்டு போட்டுமே எனக்கு என்னங்கிறான். பினாக்கத்தை கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய ஷியானானப்பட்ட சிவனாவனாலும் இருக்கட்டும், நான் அவனுடைய தைரியச்சுதிம் கரோமி கேமம தன்வினா, எனக்கு ஈக்குவல் எவனாவது உண்டான்னு ஒருத்தன் இறங்குறான்னா சாகசின்னு சொல்லாத வேற எப்படி சொல்றது அவனை. அந்த புராண கதையை இங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது இல்லாத நைஷதக்காரன் அப்படி எழுத மாட்டான், அந்த வேர்டே வராது அவனுக்கு இல்லையா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹி இஸ் இன்ட்ரடியூசிங் மன்னதா ஹியர். நம்ம புரிஞ்சுக்கணும் அதை. சிவனை வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவன் சாகசின்னு சொல்லாத, அபிபிருஷ்யகாரின்னு சொல்லாத, அவனை வேற எப்படி சொல்ல முடியும். சோ அமுஷ்ய தீரஸ்ய ஜயாய சாகசி ததாகலு ஜியாம் விஷிகைஹி சனாதயன்னு நிமஜ்ஜயாமாச யசாம்சி. நிமஜ்ஜயாமாசன்னா முழுகடித்தான்னு லிட்ரல் மீனிங். இந்த இடத்துல வந்து சம்சயே ஸ்தாபயாமாச, சம்சயத்தில் சந்தேகத்தில் வைத்தான் அவனுடைய புகழை. சோ யசாம்சி சம்சயே ஸ்மரஸ் த்ரிலோகி விஜயார்ஜிதான்யபி. அலங்காரம் இருக்கோ இது காவியலிங்கம். ஆ இல்ல காவியலிங்கம் இல்ல, அதிசயோக்தி தான் இங்க இல்லையா. பரிகர அலங்காரம் போட்டுக்கோங்க. ஓ அவரும் போட்டிருக்காரு. ஓகே பரிகர அலங்காரம் அண்ட் அதிசயோக்தி. ஏன்னா அதிசயோக்தி எதுக்குன்னா, காமனுக்கு இந்த மாதிரி தன்னுடைய புகழ் மேல ஒரு சந்தேகமே வராது. அவனையும் சாகசின்னு சொல்லியாச்சு, அவனுக்கு சந்தேகம் வராது. சந்தேகம் வராத ஒரு காமனுக்கு சந்தேகம் வந்ததாக இந்த இடத்துல சொல்லி இருக்கிறதுனால அது அதிசயோக்தி. இல்ல சிவனை ஜெயிக்கிறதுக்கு கூட அவனுக்கு சந்தேகம் வரல அந்த சமயத்துல கூட, ஆனா இங்க வந்து சந்தேகம் வந்த மாதிரி சொல்லியிருக்கு நலனை ஜெயிக்கிறதுக்கு. அடுத்தது தீர்மானம் பண்ணிட்டோ இவர் பிரம்மா. அந்த பிரம்மாவிற்கு அவந்திய இச்சதையா இவன் என்ன பண்ணான், சி பிரம்மா வந்து மனசுல நினைச்சுட்டார் தமயந்தியும் நளனும் வந்து சேரணும்னு விட்டு, பிற்காலத்தில் அவர் சேரப்போகிறார்கள் அப்படின்னு இவன் ரெண்டு பேருக்கும் ஒரு விதியை எழுதின பிரம்மா. அவனுடைய ஆசையை வீணாக்க கூடாது இல்லையோ, அந்த வீணாக்காம பிதாமகரவர். அதனால இவனுக்கு மன்மதனுக்கு பிதாமகரவர், அதனால வீணாக்கப்படாதுங்கிறதுனால என்ன பண்ணான் இவன், உடனே அம்புகளை வைத்து கொண்டு அந்த நளனுடைய தைரியம்ங்கிற ஒரு கவச்சம் இருக்கே கஞ்சுகம்ங்கிறது மேல போட்டுக்கிற அந்த ஆர்மர், அந்த ஆர்மரை இவனுடைய அம்புகள்னால அபேதி உடைத்தான், பின்னமாக்கினான். எதா அந்த ஆர்மர் தைரியம்ங்கிற ஒரு ஆர்மரை போடுறச்சு பௌஷ்பைஹின்னு போட்டார். பௌஷ்பைஹிங்கிறது புஷ்பவானங்களை வைத்துக்கொண்டு அந்த தைரிய கஞ்சுக்கம்னா ஆர்மர் போட்டுக்கிறதே உங்களுக்கு வந்து மெட்டல்னால பண்ண அம்புகள் வந்து துளைக்க கூடாதுங்கிறதுக்காக ஆர்மரை போட்டுட்டோம். அப்போ மெட்டல்ல பண்ற அந்த முனை வந்து உங்களுக்கு அயன்ல தானே போட்டு காப்பு வைப்பா இதுக்கு அம்புக்கெல்லாம், அந்த மெட்டல் கூட துளைக்க முடியாத ஒரு கஞ்சுக்கம் ஆர்மரை வந்து இந்த புஷ்பத்தினால ஆன பானங்களை வைத்துக்கொண்டு அவன் துளைக்கிறான். அவனுக்கும் வந்து ஸ்மரன் மன்மதன் அதெல்லாம் போடுறது விட்டுட்டு அனங்க மார்கணைன்னு போட்டார். அங்கங்களே கிடையாது, அங்கத்தை வந்து மறைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆர்மரை வந்து இவன் அனங்கனாக இருக்கக்கூடிய இவன் தொலைக்கிறான். அந்த ஒரு ஏளனத்தை காமிக்கிறார் இங்க. சி அதுதான் அங்க காமார்த்தாகி பிரகிருதி கிருபனா சேதனா சேதனேஷுன்னு சொல்றச்சே, காமன் உள்ள நுழைஞ்சுட்டான்னா நமக்கு எதுவுமே தெரியாது, எல்லா விதத்திலையும் நம்ம வீக் ஆயிடுறோம் அப்படிங்கிறது தான் அங்க எடுத்து காமிப்பா இருக்கு இந்த ஸ்லோகம். சோ அனேன பைமையும் கடைஷ்யதா விதேகே. ஃபர்ஸ்ட் லைன் ஈஸி,
விஷயம் இல்லைங்க. அனேன நளேன சக பைமீம் தமயந்தியை கடயிஷ்யதஹ சேர்க்கணும்னு விருப்பப்படுகின்ற விதேகே பிரம்மாவினுடைய அவந்திய இச்சதையா, அது வீண் போகக்கூடாது என்ற ஆசை காரணமாக, தது ததாவியலாசி, தத்து ததாவியலாசிங்கிறது அந்த தத்துங்கிறதுக்கு வந்து பின்னாடி இருக்கக்கூடியதை யத்துன்னு எடுத்துக்கணும். அடுத்த லைன ரெண்டாவது லைன, இந்த மாதிரி மன்மதன் தைரியம் என்ற ஒரு கஞ்சுக்கத்தை அந்த ஆர்மரை வந்து தொலைத்தான் என்ற விஷயமானது பிரம்மாவனுடைய ஒரு இச்சையானது நிஷ்பலமா ஆகவில்லை என்பதை காண்பித்தது. வியலாசி அவருடைய ஒரு அவந்திய இச்சதையா, அவருடைய ஆசை வீண் போகாத இருக்கும் தன்மையை வியலாசி காண்பித்தது. எது எது காண்பித்தது அப்படின்னா, அடுத்த லைனுக்கு போனோம், அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் செகண்ட் லைன். சரியா புரியுறதா எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு? இங்க பாருங்க, தத்து ஸோ பௌஷ்பயது பௌஷ்பைஹி பௌஷ்பைஹி அபி புஷ்பங்களினால் ஆனாலும் இருக்கக்கூடிய, புஷ்பங்களினால் நிர்மிக்கப்பட்டதாக இருந்த பொழுதிலும் அனங்க மார்கணைஹி மன்மதனுடைய மார்கணம் கர்ச்சே மார்கயதி லட்சியம் சொன்னேன், பானங்கள்னு அர்த்தம், மன்மதனுடைய பானங்களினால் அஸ்ய தாத்ருக்கு அஸ்ய நலனுடைய தாத்ருக்கு அப்பேற்பட்ட, இதெல்லாம் அர்த்தாந்திர சங்கிரமித்தம், எப்பேற்பட்டன்னா அவனுடைய பராக்கிரமம் அவ்வளவு, கோஷம் அக்ஷயம்ங்கிறாரு அந்த மாதிரி, ஜெகஜயம் தேனஜ கோஷம் அக்ஷயம் பிரணீதவான் சைஷவசேஷமானயன், எல்லா விதத்திலையும் அவனால வந்து ஜெயிக்கத்தக்க ஒரு பராக்கிரமத்தை கொண்டவனான். அப்படி இருக்கக்கூடிய தாத்ருக்கு தைரிய கஞ்சுகம், அந்த தைரியம் என்ற ஒரு கவச்சத்தை அபேதி உடைத்தான், இந்த பானங்களை வைத்துக்கொண்டு உடைத்தான் என்பது என்பதனால் தது ததா வியலாசி எப்படின்னா, அனேன பைமீம் கடயிஷ்யதா, இந்த நலனுடன் தமயந்தியை சேர்க்கும் விதியினுடைய அவந்திய இச்சதையா, இச்சதாங்கிறச்ச இச்சாயாக பாவாக, அவருடைய ஆசை நிஷ்பலமாக ஆகக்கூடாது என்ற தன்மையை வியலாசி காண்பித்தது. அது காண்பிக்கப்பட்டதுன்னு பேசிவ்ல எடுத்துக்கணும். சௌரியத்துக்காக நான் சில விஷயங்களை வந்து ஆக்டிவ்ல சொல்லிட்டு வருவேன். இவரும் சரி நைஷதக்காரனும் சரி மாகனும் சரி நிறைய அவ வந்து லுங்கு பிரயோகம் லுங்குல வந்து இது பாசிவ் வாய்ஸும் யூஸ் பண்ணுவா. தமிழ்ல கோக்கச்சே கொஞ்சம் கஷ்டம். இங்க வந்து அலங்காரங்கள் விரோதாபாசமா? விரோதாபாசம் உத்ரேக்ஷா வேற இருக்கு. வியலாசி கிம்மன் அதாவது அவந்திய இச்சதையா வியலாசி அப்படிங்கறச்சு, அவந்திய இச்சதையாங்கிறச்சு அந்த ஹேது உத்ரேக்ஷா, அவருடைய ஆசை வீண் போகக்கூடாது என்ற காரணத்தினால இவன் என்னமோ பானத்தை போட்டான் அப்படின்னு இருக்கோம் இல்லையோ, அது உங்களுக்கு அந்த காரணத்தை வந்து உத்ரேக்ஷ பண்றார் ஃபேன்சி. அது தைரிய கஞ்சுகம்ங்கிறச்சு, தைரியம் தான் இங்க கவச்சம், அது உங்களுக்கு ரூபகாலங்காரம். பிளஸ் விரோதாபாசம்ங்கிறச்சு பௌஷ்பைஹி அபி கஞ்சுகம் அபேதி, புஷ்பத்தினால் கஞ்சுகத்தை அந்த கவச்சத்தை அவன் உடைத்தான் அப்படிங்கறச்சே விரோதம். மன்மதன் அதனால முடியும், அனங்கஹா இல்லையா, அனங்கஹான அவனுக்கு. ஆ சொல்லுங்க ஸ்னேஷா, வராதா நீங்க இந்த அனங்க மார்கணைக்கு மன்மதனுடைய பானங்கள் அதான் அர்த்தம் இல்லையா? அதுதான் அர்த்தம். உங்களுக்கு அந்த அனங்கங்கிற வேர்டு யூஸ் பண்றச்சேயே அங்கங்கள் இல்லாதவன் அவனுக்கு பேராச்சே அனங்கங்கிறதுக்கு. ஏன்னா அவனுக்கு அந்த பஸ்மமானத்துக்கு அப்புறம் ரதி மாத்திரம் பார்க்கக்கூடிய ஒரு சரீரத்தை அவன் கொடுத்தான், அம்பாள் தானே கொடுத்தா அவளுக்கு, அவனுக்கு அதனால அவனுக்கு அனங்கஹான்னு பேரு. ரைட்டா? ஸோ அதுக்கு டபுள் மீனிங் கிடையாது உங்களுக்கு. அவனுடைய பேரு ஏன்னா அது காரண பெயர் அவனுக்கு. இல்ல அங்கத்தை மறைக்கக்கூடிய ஆரம்பர் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா, அது அதுக்கோசம் இல்ல இல்ல அது நான் கஞ்சுகம் சி தி ஐடியா தட் கம்ஸ் அவுட் இன் யுவர் மைண்ட் இஸ் உங்களுக்கு வந்து இவன் அனங்கனா இருக்கான், அது அவன் அங்கங்களோட இருக்கான், அந்த டிஃபரன்ஸை காமிக்கிறதுக்காக உங்களுக்கு அனங்கஹாங்கிறத போட்டார். அது நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம், இட் இஸ் நாட் கவி வந்து வாச்சியமா சொல்லல ஸ்லோகத்துல, அதுக்கு சொல்றேன்.
ஸ்லோகத்துல உங்களுக்கு இல்ல, நீங்க பார்க்கக்கூடியது என்ன, இம்மிடியட்டா அந்த வேர்டை பார்த்த உடனே அந்த அனங்கங்கிற இதெல்லாம் வந்து பதப்பிரகாசியத்துவம் துவனி, ஒரு பதத்தினால உங்களுக்கு ஏற்படக்கூடிய துவனி அது. அனங்கங்கிற பதத்தை போட்ட உடனே அனங்கஹா அபி சஹா பௌஷ்பைஹி அபி சஹா, இவன் என்ன இவனுடைய தைரிய கஞ்சுகம் அபேதி அப்படிங்கிறச்ச அந்த வெத்திரேக அலங்காரம் தானே அங்கே வந்து அந்த வெத்திரேக அலங்காரம் இல்லை, வாட் ஐம் சேயிங் இஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் மன்மதன், அதை காமிக்கிறதுங்க. அவன் கேப்பபிலிட்டிக்கு வந்து பெரிய பெரியவா சொல்லியிருக்காத. ஆக்சுவலி ஐ பாஸ் இட். ஸோ இந்த விரோதாபாசம் வந்து உங்களுக்கு தைரிய கஞ்சுகம் அபேதி அப்படிங்கிறதுனால, பௌஷ்பைஹி அபி தைரிய கஞ்சுகம் அபேதி அப்படிங்கிறச்சு உங்களுக்கு அதை பரிகாரம் பண்ணுறதுக்கு என்னன்னா, விதியினுடைய இச்சா அதனால நடக்க வேண்டியது. பிரம்மா வந்து ஆசைப்பட்டார் இவா ரெண்டு பேரும் சேரணும்னுட்டோ, அதுக்கு மன்மதன் ஒரு காரணபூதமாக இருக்கணும், ஆகையினால அவனுடைய தைரியம்ங்கிறது உடைபட்டது. அதுதான் அங்கே உங்களுக்கு காவியலிங்கம் பிளஸ் விரோதாபாசம் ரெண்டுமே அங்கே சேர்றது. பஞ்சபானத்துக்கு போட்டிருக்காரா? ஓகே. அரவிந்தம் அசோகஞ்ச சூதம் ச நவமல்லிகா நீலோத்பலம் ச பஞ்சயிதே பஞ்சபானசிய சாயகாக, அஞ்சு பானங்கள் அவனுக்கு, ஒவ்வொரு புஷ்பமும் என்னென்னங்கிறதுக்காக அங்கே சொல்லியிருக்கார். அனேன பைமீம் கடயிஷ்யதஸ்ததா விதேர் அவந்தியச்சதையா வியலாசி தத் அபேதி தத்தாத்ருக் அனங்க மார்கணைஹி யதஸ்ய புஷ்பைரபி தைரிய கஞ்சுகம். அந்த தைரிய பங்கத்தையே வந்து மறுபடியும் வேற விதமா சொல்றார். வாரிஜம் ஆஸ்ரயதி. சரீரத்துல வந்து தாபம் ஜாஸ்தியா போகிறச்சு, இந்த விரகத்துல இருக்கக்கூடிய இதுல சாக்குந்தலத்திலயும் பார்த்தேன், எப்படி நம்ம இந்த தாமரை இதழ்கள்ல படுத்துக்கிறது, தாமரையில உட்காந்துக்கிறது, தாமரைக்கு வந்து ஒரு குளுமை ஜலத்திலேயே இருக்கிறதுனால, அதனால அங்க தாமரைக்கு வேர்டு போடுறச்சையும் பத்மம் பங்கஜம் எல்லாம் போடாத வாரிஜம்னு போட்டார். ஜலத்துல இருந்து ஜாயத்தே வாரினஹா ஜாயத்தே ஆர் வாரிணி ஜாயத்தே, ஜலத்துல பறக்கிறதுங்கிறச்சு அந்த சீதலத்துவத்தை காமிக்கிறதுக்காக. பிரம்மாவும் அஸ்திர தாபிதா எதஸ்திர தாபிதான்னா, மன்மதனுடைய அஸ்திரத்தினால் பீடிக்கப்பட்டவரான பிதாமகா அபி பிரம்மாவும் கூட, மன்மதனோட எஃபெக்டினால தானே பிரம்மாவுக்கும் வந்து சரஸ்வதி மனைவியா இருக்கா, ஸோ அதனாலதான் அவர் வந்து என்னமோ அந்த வாரிஜம் ஆசிரியத்தை அந்த தாமரைப்பூல உட்கார்ந்துட்டு இருக்காரு, என்னமோ சீதளம் வேணுங்கிறதுக்காக, குளுமம் வேணுங்கிறதுக்காக. சஹ நலஹா ஆத்மனஹா தனுச்சாயதையா தம் ஸ்மரம் லங்கிதும் ந சசாக. பிரம்மாவுக்கே இந்த கதிங்கிறச்சு, நலன் எம்மாத்திரம், அவனால வந்து அந்த மன்மதனுடைய எஃபெக்டை தாண்டறதுக்கு அவனால முடியலை. ரைட். சஹா நலஹா ஸ்மரம் தம் ஸ்மரம், தம் ஸ்மரம்ங்கிறச்சு அந்த தம்ங்கிறதுக்கு முந்தினிலைன்னு எடுத்துக்கணும். பிரம்மாவையே வந்து பீடிக்க பீட பிரம்மாவுக்கு ஒரு தாபத்தை உண்டு பண்ணும் மன்மதன், அப்பேற்பட்ட காமதேவனை மன்மத ஸ்மரம் லங்கிதும் தாண்டுவதற்கு ந சசாக இவனால் முடியவில்லை. ஸோ ஹி ஆல்சோ கேம் அண்டர் தி எஃபெக்ட் ஆஃப் லவ். அதுக்கு என்ன காரணம் அங்க சொல்றாருன்னா, ஆத்மனஹா தனுச்சாயதையா, அவன் தனக்கு நிகரா இருக்கானோ இல்லையோ. ஒரு ட்வின்ஸ் மாதிரி இப்ப ராமனும் லக்ஷ்மணனும் எடுத்துட்டோம்னா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கான்னா, இல்ல லக்ஷ்மணன் சத்ருக்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அங்க வந்து ஈக்குவலான இருக்கும், ஒரே மாதிரி இருக்க, அதனால ஹி கேனாட் ஓவர் கம் தி அதர் பர்சன். ஆத்மனஹா தனுச்சாயதையா, ரெண்டு அந்த இடத்துல வந்து ஸ்லேஷாலங்காரமா எடுத்துக்கணும், உங்களுக்கு போடலாத சொல்றேன். எப்படின்னா, ஆத்மனஹா தனுச்சாயதையாங்கிறச்சு தன்னுடைய சரீரம் தனு, அந்த சரீரத்தை ஒப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால, ஸோ தன்னுடைய தேகத்திற்கு பிரதிபிம்பமாக இருக்கிற மாதிரி அந்த ஸ்மரன் இருக்கிறதுனால அந்த மன்மதனை ஜெயிப்பதற்கு இவனால் முடியவில்லை. சரியா? ஒன்று. ரெண்டாவது, தனுங்கிறச்சு
தனு சாயா அவனுடைய காந்தி இருக்கே சாயாங்கிறச்ச இங்க காந்தின்னு எடுத்துக்கணும் பிரதிபிம்பம்னு இல்லாத. அப்போ மன்மத இப்ப நளனுக்கு என்ன ஆயிடுதுன்னா தமயந்தி மேல இருக்கக்கூடிய அந்த ஆசையினால் இவனுடைய சரீரமானது காந்தியானது கொஞ்சம் மெலிஞ்சு போயிருந்தது. சோ தனு அப்படின்னு சோ தனு சாயதையா தன்னுடைய காந்தி குறைவற்று இருந்த காரணத்தினால மன்மதனை அவனால ஜெயிக்க முடியல. அவ மேல இருக்கக்கூடிய ஆசையினால விரகம் காரணமாக இவன் வந்து இளைச்சு போயிருந்தான். அப்போதான் உங்களுக்கு அடுத்த ஒரு ரெண்டு ஸ்லோகம் கழிச்சு தன்னுடைய நிலைமையை மற்றவாழ்கிட்டேருந்து அவன் வந்து இப்போ இது பண்ணானா மறைக்கணும்னு ஆசைப்பட்டானா அபர்ணவானஸ்ய ஜனாய எத்து அப்படின்னு விட்டு சொல்லுவார் பின்னாடி. அதை மறைக்கணும்னு பார்த்ததுனால அவன் வந்து அவனுடைய துக்கம் வந்து இரவுக்கு மாத்திரம்தான் தெரிஞ்சதுன்பார். அதனால தனுச்சாய தயாங்கிறச்சு இங்கே மெலிஞ்சு போயிட்டான்னு அர்த்தம். சோ மெலிஞ்ச காரணத்தினால மெலிஞ்ச காந்தி இருந்த காரணத்தினால அவன் பூர்ண காந்தி யௌவனத்துல இருந்தா இன்னும் தமயந்தியினுடைய எஃபெக்ட் அவனுக்கு ஏற்படலைங்கிறச்சே அவனால வந்து மன்மதனை ஜெயிக்க முடிஞ்சது. இங்கே எப்படி லப்துவா அவசரம், மன்மதன் எப்படி அவசரம் அவனுக்கு கிடைச்சது, ஏன்னா தனுச்சாய தயா இவனுடைய சரீரம் கொஞ்சம் காந்தி கம்மியாச்சு, ஏன்னா இழப்பு ஏற்பட்டுருது விரகத்தினால. புரிஞ்சதா அந்த டிஃபரன்ஸ்? சோ கிம் அந்யத் அத்யாபி யத் அஸ்திரதாபிதா பிதாமகா வாரிஜம் ஆசிரியதி அஹோ. அஹோனா ஆச்சரியம். இதை பத்தி நான் இதுக்கு மேல என்ன சொல்றதுக்கு இருக்கு கிமுத்த? அப்ப நளனை பத்தி என்ன பெருசா சொல்லணும்? ச நளஹா ஆத்மனஹா தனுச்சாயதயா தம் ஸ்மரம் லங்கிதும் ந சசாக இதி சங்கே. அந்த சங்கேவை கடைசியில போட்டுக்கணும். அவனால வந்து மன்மதனை தாண்ட முடியலங்கிற காரணம் என்னன்னா தனுச்சாயதையா ரெண்டு மீனிங்கா எடுத்துட்டு இருக்கும். அந்த சங்கேன்னு போட்டுன்றதுனாலையும் மேல இருக்கக்கூடிய அந்த உத்பிரேக்ஷாதான் இங்க. ஓகேயா? உத்பிரேக்ஷா அலங்காரம் மாத்திரம் அதிசயோக்தியா? அதிசயோக்தி வந்து வாரிஜ ஆஸ்ரயங்கிறது இருக்கு. பிரம்மா வந்து இப்போ இதில் உட்காந்துட்டு இருக்கார், தாமரையில் உட்காந்துட்டு இருக்காருங்கிறது உங்களுக்கு வந்து அதிசயோக்தி. இதுக்காக அதாவது அஸ்திர தாபிதாங்கிறச்சி அதிசயோக்தி சொல்லலாம். இவர் வந்து பிரம்மா தாபத்தினால அந்த தாவரையில உட்கார்ந்துருக்கன்னு அஸ்திர தாபித எத் அஸ்திர தாபிதாங்கிறச்சி மன்மதனுடைய அஸ்திரம் பாணம் பட்டதுனால தான் அவருக்கு வந்து தாபம் ஏற்பட்டிருக்கு. ஹி இஸ் ஸ்டில் இன் லவ் வித் சரஸ்வதி, அதனால உங்களுக்கு வந்து அந்த இது. விரகத்தினால்தான் தாபம் வரும் சாதனை. ஆமா விரக இன்னமும் தவிச்சுட்டு இருக்காருங்கிறா. எப்ப பார்த்தாலும் சரஸ்வதி கூடவே வா இருப்போ. சந்தேக அலங்காரம் இல்லையாமா? சந்தேக சங்கேன்னு வர்றச்சே உங்களுக்கு வந்து சங்கே மன்யே த்ருவம் இவைகள்லாம் உத்ரேக்ஷ அலங்காரம். இல்ல இந்த இடத்துல ஏ இந்த நலக ஆத்மனக தனுச்சாயத்தையா தம் ஸ்மரம் லங்கித்தும் ந சசாக்க அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் இருக்கே, அது வந்து கொஞ்சம் இதுவா கொஞ்சம் அதிசயோக்தி மாதிரி தான் இருக்கு. அதுதான் அது அதிசயோக்தி சொல்லலாம். தட் இஸ் அதிசயோக்தி. அவனை தாண்ட முடியலங்கிறது வந்து தனுச்சாயத்தையான்னு காரணம் சொல்லி இருக்கிறதுனால ஹேது உத்ப்ரேக்ஷா. இல்ல ஹேது உத்ப்ரேக்ஷா அந்த இடத்துல தனுச்சாயத்தையாங்கிறச்சே ஹேது உத்ப்ரேக்ஷா சொல்லிடுங்க. அந்த கிமுதான்னு இருக்கோ இல்லையோ, பிரம்மாவாலேயே வந்து தாண்ட முடியல அந்த விரகத்தை வந்து இப்போ இது பண்ண முடியல, ஆர் எஃபெக்ட் ஆஃப் மன்மதன பிரம்மாவால முடியல, நான் ஓவர் கம் பண்ண முடியல. அப்ப நளனை பத்தி எம்மாத்திரம்னு சொல்றச்சு அந்த கிமுத அந்த ஒரு ஐடியா வர்றதுனால அர்த்தா பத்தி நளனால டெஃபினட்டா அதை தாண்ட முடியலங்கிறது. நெக்ஸ்ட் படிக்கிறேன். இன்னும் ஒரு தடவை இது பண்ணணும்னு நினைக்கிறேன், கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் படிங்கோ. உரோ முரோ புவா கும்பயுகேன துர்பிதம் அபோபஹாரேண வயக்கிருத்தேன கிம் தபாசரி துர்கமபி பிரதீரியசா அலசி தன்வி ஹிருதயம் விவேஷயத். இங்க வந்து தமயந்தி எவ்வாறு நளனுடைய ஹிருதயத்தை நுழைந்தாள் அப்படிங்கிறதுக்கு சொல்றார் இந்த ஸ்லோகம். உரோபுவா கும்பயுகேன ஜிரும்பிதம் நவோபகாரேண வயக்கிருத்தேன கிம் த்ரபாசரி துர்கமபி பிரதீரிய. த்ரபாசரித்து வெட்கம் என்ற ஒரு கடல்,
கடல் இல்ல, சரித்துன்னா நதி. த்ரபா வெட்கம் என்ற ஒரு நதியை, நதி அந்த நதி எப்படி இருக்குன்னா துர்கம் அப்படி ரொம்ப கஷ்டம் அதை தாண்டது. அவள் வந்து நவோடா நாயிகா, முக்தா நாயிகா. அவளுக்கு இன்னும் வந்து அந்த மன்மதனுடைய இது பூர்ணமா வந்து, தட் இஸ் அந்த லஜ்ஜா விஜித மன்மதா இல்லையா, லஜ்ஜையினால் அவள் மன்மதனை வென்று விடுவாள். அதுதான் முக்தா நாயிகாவினுடைய ஒரு டெபினிஷன். ஸோ அதனால இவளுக்கு வந்து வெட்கம்ங்கிறது ஒரு நதி மாதிரி ஓடின் இருக்கு. துர்கம் அபி, அது ரொம்பவும் கஷ்டம் தாண்டறதுக்கு அந்த வெட்கம்ங்கிற ஒரு சரித்து, அதை கூட அவ தாண்டி பிரதீர்ய சா தன்வி அந்த தமயந்திங்கிறவள் நலசிய ஹிருதயம் விவேஷ, நலனுடைய ஹிருதயத்திற்குள் நுழைந்தாள். இது வந்து அவ டைரக்டா அவ தன்னுடைய வெட்கத்தை தாண்டினாங்கிறது எல்லாமே இங்க உத்பிரேக்ஷா தான். ஹி ஜஸ்ட் ஃபேன்சிஸ் தி என்டையர் ப்ராசஸ். ஓகே, ஸோ இங்கே எதை வச்சுட்டு தாண்டறானோ, ஒரு நதியை தாண்டறதுக்கு எப்படி ஒரு ஒரு பானை வந்து உபயோகமா இருக்குமோ, அந்த பானையோ இல்லை ஏதோ ஒரு துடுப்பு மாதிரி ஒன்றத்தை வச்சுட்டு நம்ம தாண்டுவோமோ இல்லையோ, இங்கே இவ தாண்டதுங்கிறத வந்து ஒரு உத்பிரேட்ச பண்றார். எதை வைத்து கொண்டு தாண்டானா, உரோபுவா கும்பயுகேன ஜிரும்பிதம் கிம் அப்படின்னு. ஜிரும்பிதம் இது நடந்தது, எதனால் இது நடந்ததுன்னு அவர் வந்து தர்க்கம் பண்றாருனா, கவி கும்பயுகேன உரோபுவா, உரோபுவா அவளுடைய வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த மார்பகங்கள், மார்பகம் பார்க்கறதுக்கு கும்பயுகம் இரண்டு கும்பங்கள் மாதிரி இருக்கக்கூடியது. அது எப்படி இருக்கு, அதுக்கு அட்ஜெக்டிவ் என்னன்னா வயஹ்கிருதேன, யௌவனத்தினால ஏற்பட்டது, ஏற்பட்ட ஒரு அங்க மாறுதல்கள். அது நவ உபகாரேன, புதுசாக ஒரு உபகாரம்ங்கிறது இங்க ஸ்லேஷை, இங்க வந்து என்ன உபகாரம்ங்கிறது கழுத்துல போட்டுக்கக்கூடிய அந்த மாலை, ஒரு முத்து மாலை வந்து புதுசாக அவ கழுத்துல போட்டுண்டா அது எப்படி வந்து அந்த மார்பகங்களுக்கு நடுவுல வந்து நிற்குமோ, அதனுடன் கூடின உரோபுவா அவளுடைய மார்பு, அந்த மார்பு பார்க்கறதுக்கு கும்பயுகேன. இதை வைத்து கொண்டு அந்த சரித்தை தாண்டி, எது வெட்கம்ங்கிற சரித்தை தாண்டி, அவளுடைய அங்க சௌந்தரியங்கள் அப்படி இருந்தது, அதை வைத்து கொண்டு அவ தாண்டி நளனுடைய ஹிருதயத்துக்குள்ள பிரவேசம் பண்ணிட்டாளா என்ன, இது கிம் அப்படின்னு கேட்டுக்கிறார். ஸோ சா தன்வி அந்த தமயந்தி, த்ரபா சரித்து, த்ரபா வெட்கம் என்ற சரித்து ஒரு நதி, அது அதனுடைய ஒரு துர்கம், ஒரு ரொம்பவும் ஒரு தாண்ட முடியாத ஒரு தன்மையை, அல்லது ஒரு துர்கம்ங்கிறச்ச இங்க தீரத்தை வச்சுக்கலாம், த்ரபா சரித்து ஏவ துர்கம்னு எடுத்துக்கலாம், அல்லது த்ரபா நதியினுடைய ஒரு கரை, தாண்ட முடியாத ஒரு கரையை கூட பிரதீர்ய தாண்டிவிட்டு, நலசிய ஹிருதயம் யது விவேஷ, நலனுடைய ஹிருதயத்தை நுழைந்ததுங்கிற விஷயம் இருக்கே, அது தத்து வயஹ்கிருதேன யௌவனத்தினாலான நவ உபகாரேன, புதுசாக ஒரு கிஃப்ட் மாதிரி அவளுக்கு வந்திருக்கு, அல்லது புதுசா ஒரு மாலையை போட்டுக்கொண்டிருக்கும் அணிந்திருக்கும் உரோபுவா வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கும்பயுகேன கலசம் போல் இருக்கக்கூடிய இரண்டினால் ஜிரும்பிதம் கிம் நடந்ததா என்ன. சரியா, இங்கே வந்து அந்த த்ரபா சரித்து துர்கம்ங்கிறது இடத்துல ரூபகாலங்காரம், இது கடைசியில வந்து கும்பயுகேன ஜிரும்பிதம் கிம்னு கேட்குற இடத்துல உங்களுக்கு உத்ப்ரேக்ஷா அலங்காரம், உரோபுவா கும்பயுகேன ஜிரும்பிதம் நவோபகாரேண வயஹ்கிருதேன கிம் த்ரபா சரித் துர்கமபி பிரதீர்ய சா நலஸ்ய தன்வி ஹிருதயம் விவேஷயது. அந்த தன்வின்னு போட்டிருக்கிறதுனுடைய எஃபெக்ட் என்னன்னா, ரொம்ப மெலிந்த உடம்பை கொண்டவள் கிருஷாங்கிங்கிறச்சி அவளுடைய விரகத்தையும் இங்க வந்து சொல்ற. ஸோ இட் வாஸ் ஈஸி ஃபார் ஹர் டு கிராஸ், அவளுடைய வெக்கத்தை விட்டுட்டு அவளால போக முடியுங்கிறதுக்கு காரணமும் அங்க தன்விங்கிறது வந்துடுறது, அந்த ஆசை ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவளுக்கும். இவனுடைய ஜாகிரத அவஸ்தை அடுத்தது. அவன்முவானஸ்ய ஜனாய யன்னிஜாம் அதீரதாமஸ்ய கதம் மனோபுவா அபோதித ஜாகர துக்க சாட்சினி நிஷாதசையாத் சசாங்க கோமலா. சிம்பிளா இருக்கு ஸ்லோகங்கள், அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். அபன்னுவானஸ்ய அஸ்ய ஜனாய நிஜாம் அதீரதாம் அபன்னுவானஸ்ய, ஜனாய ஜனங்களுக்கு தன்னுடைய ரொம்பவும் வீக்கா இருக்கான் ஒரு ராஜான்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சு கொடுத்துனா அவளுக்கு வந்து ஒரு
பிரஜைகளுக்கு எங்கேருந்து தைரியம் இருக்கும், கான்ஃபிடென்ஸே இருக்காது இல்லையா. அதனால ஜனாய ஜனங்களுக்கு நிஜாம் அதீரதாம் தன்னுடைய கோழைத்தனத்தை, கோழைன்னு ஃபுல்லா எடுத்துட முடியாது, இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒண்டிதானே அவனுக்கு வீக்னஸ் இருக்கு. அதனால நிஜாம் அதீரதாம் தன்னுடைய ஒரு தைரியம் இல்லாத தன்மையை, அந்த தீரகாங்கிறது நாட் ஒரு பராக்கிரமம் இல்லைங்கிறது இல்லை, இந்திரிய நிகிரகம் அந்த இடத்துல இல்லைங்கிறதுக்காக சரியா. சோ அந்த நிஜாம் அதீரதாம் தன்னுடைய ஒரு ஆவலை விரகத்தை ஜனாய ஜனங்களிடமிருந்து அபன்னுவானஸ்ய மறைக்க ஆசைப்படுகின்ற அஸ்ய இந்த நலனுடைய மனோபுவா ஸ்மரணால அவனுடைய மன்மத ஆசை இருக்கே அது என்ன பண்ணிட்டுன்னா, இந்த ஷையா ராத்திரி இது ரெண்டும் வந்து, இது ரெண்டுத்துக்கு மாத்திரம்தான் அவனுடைய விஷயம் தெரிஞ்சது, வேற யாருக்குமே தெரியல. சோ மனோபுவா அபோதி, அவனுடைய மன்மத ஆசையானது சில பேருக்கு தான் தெரிஞ்சது. யாருக்கு தெரிஞ்சதுன்னா நிஷா ராத்திரிஹி, ராத்திரிக்கும் ஷையா அவனுடைய படுக்கைக்கும் தான் தெரிஞ்சது. அது ரெண்டுத்துக்கும் எது போகும்னா, தத் ஜாகர துக்க சாட்சினி நிஷா அண்ட் தத் ஜாகர துக்க சாட்சினி ஷையா, ஏதாசங்கியம் போட்டுக்கணும் அங்க எல்லாத்துக்கும். அந்த ரெண்டு அட்ஜெக்டிவ் போடுறார், சசாங்க கோமலான்னு ஒண்ணு சொல்றார், தத் ஜாகர துக்க சாட்சினு ஒரு அட்ஜெக்டிவ் போடுறார். இந்த ரெண்டு அட்ஜெக்டிவுமே உங்களுக்கு வந்து நிஷாகும் போக போறது ஷையாகும் போக போறது. எப்படி தத் ஜாகர துக்க சாட்சினி, அவனுடைய விழிப்பு விழித்து கொண்டிருப்பதனால் என்ன ஒரு துக்கம் இருக்குமோ, ஆர் விழித்து இருக்கும் சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த துக்கம், அதற்கு சாட்சிபூதமா இருக்கிறது இந்த நிஷா. இரவு நேரம், இரவு பார்த்துட்டே தானே இருக்கு, ஏன்னா அவன் ராத்திரி பூரா முழிச்சுட்டு இருக்கான், அதுக்கு சாட்சியா இருந்துட்டு இருக்கு அந்த இரவு. மேலும் படுக்கணும்னுட்டு வந்து படுத்துக்கணும்னு பாத்துக்கிறான், தூக்கம் வரல, அந்த படுக்கையை என்ன பாடுபடுத்திருப்பான், அதனால அவனுடைய துக்க சாட்சினி அந்த ஷையாவான். அந்த படுக்கையும் வந்து அவனுடைய, அவன் முழிச்சுட்டு இருந்தாங்கிறது அந்த துக்கத்தினுடைய சாட்சி பூதமா இருந்தது படுக்கை. எதுக்காக இவன் இப்படி துக்கப்படணும், அந்த இரவும் சரி அந்த ராத்திரியும் சரி, இட் வாஸ் மேட் வெரி சாஃப்ட் பிகாஸ் ஆஃப் த சசாங்க, சந்திரன் இருக்கிற காரணத்தினால அது கோமளமானா இருந்திருக்கு அவனுக்கு, ஆகையினால துக்ககரமா இருக்கு. ஸ்ரீ சசாங்க கோமளாங்கிறச்சு சந்திரனோட சேர்ந்த இரவுங்கிறதுனால ஒரு மிருதுத்வம் இருக்கும், ரொம்ப இதுவா இருந்தது வச்சுக்கோ, அமாவாசையா இருந்ததுன்னா கும் இருட்டா இருந்ததுன்னா அந்த அமாவாசையில நமக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், ஏது ஒரு இது இருக்காது, மென்மை இருக்காது அந்த இரவுல. சந்திரன் இருக்கிறச்சேதான் அதோட அசோசியேட்டட் ஒரு மென்மை இருக்கும், அந்த மென்மை இருக்கிற காரணத்தினால விரகம் இன்டென்சிஃபை ஆகுது அவனுக்கு. சோ சசாங்க கோமலா அபி நிஷா தத் ஜாகர துக்க சாட்சினி அபோதி, அது சசாங்க கோமலா அபி, சந்திரனை போல் சந்திரனை கொண்டு மிருதுவாக இருந்த இரவாக இருந்த பொழுதிலும் அந்த இரவானது இவன் விழித்ததன் துக்கத்தின் சாட்சியாக இருந்தது. ஒண்ணு ஷையாக எப்படி போக போறது, இப்போ சசாங்க கோமலா ஷையா, சந்திரனுடைய ரேஸ் வந்து குளுமையா இருக்கும், அது குளுமையா இருக்கிறச்சு அந்த சந்திர கிரணங்கள்ல நிலவொளியில படுத்துக்கிறச்சே நல்ல ஜிலு ஜிலுன்னு இருக்கும், இருக்கணும்னு பேரு. ஆனாலும் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஷையா இவனுடைய துக்க சாட்சி. எப்படி ரெண்டுத்துக்கும் வருது பாருங்க அந்த விசேஷம், அது துல்லிய யோகித அலங்காரம் அங்க உங்களுக்கு ரெண்டு, அந்த அபோதிங்கிற இது இருக்கு, அபோதிங்கிற வெர்பு வந்து ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு. சோ அஸ்ய நலஸ்ய மனோபுவா எது அபோதி, எது கிருதம் தத் அபோதி அப்படி எடுத்துக்கணும். சோ இந்த ஃபுல்லா இது சொல்லவே இல்லையே உங்களுக்கு அந்த பார்ட்ட, நிஜாம் அதீரதாம் ஜனாய அபன்னுவானஸ்ய அஸ்ய நலஸ்ய, தன்னுடைய தைரியமில்லாத தன்மையை ஜனங்களிடமிருந்து மறைத்து மறைக்க ஆசைப்படும் நலனுடைய மனோபுவா எது கிருதம், ஆசையினால் என்னென்னலாம் அவனுடைய ஆக்ஷன்ஸ் செய்யப்பட்டதோ, என்னென்னலாம் சேஷ்டாக்கள் இருந்ததோ அவனுக்கு, அது அதை வந்து அனிர்வச்சனியம்னு விட்டார், எது கிருத்தம்னு பெசாத விட்டுவிட்டார். அதை நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா உலகத்துல இருக்கிற எந்த மனுஷாலும் அதை பார்க்கல, அவனோ ஜனாய அவனுமானசியர்னர்.
அவனவன் எல்லார்ட்டையும் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வைக்கணுங்கிற காரணத்தினால அப்போ எது கிருதம்னு சொல்றச்சே அதை விவரிக்க முடியாது. விவரிக்க முடியாத காரணத்தினால அந்த சேஷ்டைகளுக்கு சாட்சி யாரு? நிஷா ஷையா. வருமா? சரி, சசாங்க கோமலாங்கிறது எங்க உபமா அலங்காரம். अपन्नवानस्य जनाय यन्निजाम् अधीरतामस्य कृतं मनोभुवा अवोधि तज्जागर दुःखसाक्षिणी निशा च शय्या च शशाङ्क